ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு காலையிலேருந்து நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெர்லினுக்கு பிறந்த நாள், அதை தான் ஒரு விளாக்காக இன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். பார்க்கலாம். பெர்லின் அப்படின்னா என்னுடைய பொண்ணு ரெண்டாவது லவா, உங்களுக்கு தெரியும். அவளுக்கு பிறந்த நாள். சரி, பிறந்த நாளுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் டிஃபன் என்னது, மறுபடி லஞ்சுக்கு அவளுக்கு என்னது கொடுத்து விட போகிறேன் அப்படின்னு. இன்னைக்கு ஸ்கூல் வந்து காலையிலேருந்தே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சரி, 7:30 நம்ம எல்லாமே ரெடி பண்ணால் தான் 7:30 வண்டி வந்துடும். பார்க்கலாம் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. நேற்று பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுருந்தெல்லாம் அது எல்லாமே இப்படி இருக்குது. இனிமேல் நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் பயிர் மாதிரி கொண்டக்கடலை பட்டாணி எல்லாமே போட்டிருக்கேன். இன்றைக்கி கொண்டக்கடலை சன்னா இருக்கா, இந்த சன்னாவில் அவங்களுக்கு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா என்ன, நம்ம இந்த சன்னாவில் வெஜ்ஜு பிரியாணி மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால் இது போட்டு நம்ம இன்றைக்கி செய்வோம். பட்டாணியும் ஒரு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஊறி வந்துடுச்சு. சரியா நீ இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வெட்டி எடுத்து வச்சு வச்சிடலாம். பிரியாணி ரைஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சு வச்சிடலாம். பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் பல்லாரி, தக்காளி, பீன்ஸ், கேரட்டு, மறுபடி கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கல, அதனால் அதையும் எடுத்திருக்கேன். இவ்வளோ எடுத்திருக்கேன். பார்க்கலாம். இதை அவ்வளோத்தையும் நான் வெட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுட்டேன். அதாவது இதில் கேரட், பீன்ஸு, தக்காளி, இல்லை உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அடுத்து இதில் இஞ்சியும் பூண்டும் வெட்டி வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். மறுபடியும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி மல்லிதழை, புதினால, ரொம்ப இலை எதுவுமே இல்லை. நான் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பிரியாணி செய்ய பார்ப்பேன். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல பார்ப்பேன். உண்மையிலேங்க சூப்பராக இருக்கும். எது இருக்குதோ இருக்கிற பொருளை வச்சு நம்ம வைக்கலாம். பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே இன்றைக்கும் வைக்க பார்ப்பேன். இப்போ இஞ்சி பூண்டும் அரைச்சி வச்சுட்டேன். அடுத்து தேங்காய் பால் எடுத்து அதையும் வச்சாச்சு. இனிமேல் நம்ம அரிசி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அதுக்கான நம்ம எல்லாத்தையும் அதுக்கு வதக்கிட்டு வந்துடலாம். நான் வந்து பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து பாஸ்மதி அரிசி கிடையாது, பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸில் நான் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா ஊற வைக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை வதக்கிடலாம். நல்லா அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம். நான் வந்து பிரியாணி ரைஸை கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டுட்டேன். அது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதுக்கு வந்து நம்ம குக்கரில் எல்லாமே வதக்கிடலாம். என்னென்னா தேங்காய் நெய்யும் நம்ம நெய்யும் ஊற்றினேன். ஊற்றி அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் சாதி பத்திரி போட்டிருக்கேன். நம்ம அந்த பிரியாணியை தூக்கி காட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இது, அதனால் அதையும் போட்டிருக்கேன். போட்டு நம்ம இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் செய்கிறது போலவே தான், ஆனால் மல்லித்தலை புதினால போடாமல் செய்ய பார்ப்பேன். இப்போ தக்காளியும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டுலாம் போட்டு தக்காளியும் போட்டுக்கேன். இது நல்லா எண்ணெய் தெளியட்டும். நல்லா வதங்கிட்டுன்னா அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொண்டக்கடலை போட்டாச்சு, மாதிரி கேரட், பீன்ஸு எல்லாமே போட்டாச்சு. உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இனிமேல் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துடலாம். இப்போ இனிமேல் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இனிமேல் நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுறேன். 1/2 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இது 1 to 2 கப் வச்சு நம்ம ஊற்றிக்கிடலாம். இப்போ பிரியாணிக்கு வந்து தேங்காய் பால் எல்லாமே ஊற்றி எடுத்து வச்சு வச்சாச்சு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அரிசி போட்டுடலாம். இந்த பக்கம் வந்து முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். என்ன, இது வந்து ஒரு உள்ளி தொக்கு மாதிரி வச்சு நம்ம கொடுத்துடலாம். அதுக்காக அடுத்து நான் இன்னும் ஒவ்வொரு வேலையாக செய்ய பார்க்குறேன். டைம் வந்து நேராகிட்டுருக்கு. அதுக்கு முந்தி நம்ம செஞ்சு முடித்தா தான் பசங்க முழிக்கிறதுக்கு முந்தி நம்ம வேலையை முடிச்சிட்டோன்னா அவங்கள பரவாயில்ல வச்சு. இன்றைக்கி பெர்லின் வந்து பர்த்டே ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவா, அதனால் பார்க்கலாம். நான் என்ன வந்து உள்ளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் காலிஃப்ளவரை எடுத்து வச்சுக்கிட்றேன்.
அடுத்து கொஞ்சம் காலிஃப்ளவர் இருக்குது, என்ன இதில் கொஞ்சம் பஜ்ஜி போட்டுடலாம், கொஞ்சம் கடலை மாவுல முக்கி அவங்களுக்கு ஆசைக்கு அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கூட கேசரி செய்யணும். அடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது இருக்குது. நான் என்ன ஒவ்வொரு வேலையாக பார்க்குறேன். நான் வந்து வரகு அரிசியில் கேசரி கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வரகு அது வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கலாம், அதை கொஞ்சம் நான் திரித்து வச்சுருக்கேன். இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். முட்டை வதக்கிறது வதக்கிடலாம், இதில் வந்து கேசரியும் கிண்டிடலாம். அதுக்கு வந்து இதில் வந்து கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சு வச்சாச்சு. என்ன இதையும் போட்டு நான் நல்லா கிளறிடலாம். கிளறி கேசரி கிண்டிடுறேன். சாதாரணமாக நம்ம எப்பவும் கிண்டுவோம்ல அதே மாதிரி தான், வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. இதை நல்லா முத வதக்கி எடுத்துட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம செய்கிறத செய்யலாம். இதுக்கு என்ன உள்ளிலாம் போட்டு வதக்கிடலாம். இப்போ உள்ளி போட்டு வதக்கி முட்டை தொக்கம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து என்ன வெந்தவொடனே நம்ம வறுத்து வச்சுக்கலாம், இதை போட்டுடலாம். அடுத்து சாதம் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு, இதில் கொஞ்சம் இருக்கட்டும். அப்புறம் இதையும் நம்ம இறக்கிடலாம். நான் இப்போ காலிஃப்ளவர் வந்து அவிச்சு வச்சுருந்தேன்ல, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருந்தேன். இதில் வந்து கடலை மாவு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். அடுத்து இந்த முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பழைய குழம்பு வச்சு வச்சுருக்கிறேன். சரி, இதை என்ன கொதிக்கட்டும், அதுக்குன்னா இதையை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். அப்புறம் காலையில் டிபன் வந்து தோசை சுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்து பஜ்ஜி சுட்டாச்சு, காலிஃப்ளவர் பஜ்ஜி சுட்டாச்சு. அடுத்து இங்கே வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பொறிச்சிட்ருக்கேன். என்ன இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சோடனே இதையும் எடுத்துடலாம். இதில் வத்தத்தூள் வந்து மஞ்சத்தூள் மறுபடியும் மிளகுத்தூள் சீரகத்தூள் மறுபடியும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா அழகாக வரசி வச்சுருச்சேன். இது பொறிஞ்சோடனே இதையும் எடுத்துடலாம். குழம்பும் அங்கே கொதிச்சிடுச்சு, ஆவி வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா தோசை சுடணும், தோசைக்கு வந்து மாவும் தான் வச்சுருக்கேன். இப்போ தோசை சுடணும், கொஞ்சம் வந்து சட்னி வைக்கணும். இன்றைக்கி சாம்பார் வைக்கலை, நேரத்தில் சாம்பாராக இருக்குது, அதனால் இன்றைக்கி சட்னி மட்டும் வச்சா போதும். இனிமேல் இது பொறிஞ்சோடனே தோசையும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா டைம் நேரம் ஆகிடுச்சு. பசங்களாம் இன்னும் எழுப்பி விட்டு அவங்கள பரப்புற வைக்கணும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். வெளியில் முத்தமும் தொத்து தொலைச்சிட்டு வந்தாச்சு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் காலிஃப்ளவரும் வச்சுருக்கேன், மறுபடியும் முட்டை தக்கம் வச்சுருக்கேன். நல்லா அழகாக உதிரி பிதிரியாக சூப்பராக இருக்குது. ரெடி ஆகிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அழகாக வந்துட்டு. ஏன்னா பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் அடைச்சிட்டான். இங்கே வந்து தோசை சுட்டுட்ருக்கேன். வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்கள அனுப்ப வேண்டிய வேலையை தான் பார்க்கணும். அவங்களுக்கு தலையெல்லாம் எடுத்துவிட்டு பசங்க சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பியாச்சு. ஏன்னா பெர்லின் வரட்டும், பெர்லின் வெளியில் நிற்கிறா, வந்தோடனே பார்க்கலாம். பெர்லின் வந்து புறப்பட்டாச்சு. இதுதான் அவளோட ட்ரெஸ். இது வந்து இப்போ அத்தை இறந்ததுக்கு எங்கள் அண்ணன் எடுத்துருந்தது. நான் பர்த்டேக்குன்னு சொல்லி எடுக்கலை, கிராண்டாக கொண்டாடலை, ஒன்றுமே செய்யலை. அதனால் அவளுக்கு ட்ரெஸ் இதுதான். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ட்ரெஸ் வந்து சூப்பராக இருக்குது, கரெக்டாக அவளுக்கு ஏற்ற அழகில் இருக்குது. ட்ரெஸ் வந்து நல்லா ஃபுல்லுமே கண்ணாடி மாடல், நல்லா அழகாக இருக்குது. அவள் கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. என்ன வேன் வரல, மணி 7:30 ஆகுது. இப்போ என்ன வண்டி வரும். என்ன வந்து அவங்க ஸ்கூலுக்கு போன பிறகு என்னோடய வேலைகளை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அவளுடைய பர்த்டே இது வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. போன பிறகு நான் டைனிங் டேபிளில் இருந்தது எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டேன். அடுத்து பாஸ்டர் வந்தாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களும் போனாங்க. இப்போ இருட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே மலைக்கு கூறாப் மாதிரி லைட்டாக வெயில் அடித்து அப்படி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இது அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். கரண்ட் இல்லாமல் இருந்தது கொஞ்சம் நேரம், அதுக்கு பிறகு உடனே கரண்ட் வந்துட்டு சார்ஜர் போட்டது எல்லாமே அதில் இருந்தது. மறுபடி என்ன இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் கஞ்சி இருந்தது, கஞ்சி குடித்தோம். மறுபடி எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி எடுத்து வச்சு பார்க்கலாம். என்ன இதில் வந்து மாவு இருக்குது, எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நான் உங்களுக்கு கிச்சனை காமிக்கிறேன். மறுபடி இதில் வந்து தேங்காய் உரித்து தந்தாங்க. அதில் ஒரு 4 தேங்காய் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறேன். அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டேன். அடுத்து கவுண்டர் டாப் அவ்வளோத்தையுமே நல்லா தொடச்சாச்சு. மாதிரி சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். என்ன வந்து இப்போ கொஞ்சம் சாதம் வைக்க பார்க்குறேன். எதுக்கு அப்படின்னா அங்கே சாதம் இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். அது போக கொஞ்சம் வெள்ளை ரைஸ் வைக்கணும்.
இங்கே எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து இதை சாப்பிட மாட்டாங்க. நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க வந்து பிரியாணி வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். மறுபடி மீன் இருக்குது, மறுபடி தொக்கு இருக்குதுல்லாம், நம்ம முட்டை தொக்கு இருக்குது. அதனால் அவங்க அதை வச்சு சாப்பிட்ருவாங்க. மீன் குழம்பும் இருக்குது, பழைய குழம்பு தான் இன்றைக்கி, அதை வச்சு சாப்பிட்றாங்க. நைட்டுக்கு அவங்களுக்கும் டிபெண்ட் தான். தண்ணி வந்து சூடாக்கி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மீதி வைக்க போகிறேன். நான் இதை மொதல் அடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டேன். தண்ணி வந்து அடுப்பில் வச்சுட்டேன். எதுக்காக நான் வந்து சொன்னால வெந்நீர் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு, எனக்கு வந்து நல்லா தொண்டை வந்து கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது, நல்லா அடைச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வெந்நீர் எடுத்து நான் வச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம அப்பப்போ கொஞ்சம் வெதுவெதாக குடிச்சிக்கலாம், அதுக்காக தான். அடுத்து இது நல்லா கொஞ்சம் காயட்டும், அப்புறம் அவங்களுக்கு நம்ம அரிசி போட்டு சாதத்தை வடித்து எடுத்துடலாம். பாத்திரம் குக்கர் எல்லாமே கழுவி இதில் வச்சுட்டேன். ஆனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருந்தது போல் இருந்து, ஆனால் இது பரவாயில்ல, நல்லா வீதியாகவும் இருக்குது. நல்லா இங்கே வேறு அந்த கம்பி கொடுத்துருக்காங்களாம், நல்லா இருக்குது. இதில் ஒரு குறுக்க ஒரு ஸ்டாண்ட் வேறு கொடுத்துருக்காங்களா, அதனால் பாத்திரம் நம்ம வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. சரி, அது இருக்கட்டும். தண்ணி வடிஞ்ச உடனே தூக்கி நம்ம வச்சிடலாம். இப்படி தான் இருக்குது கிச்சன். இன்னும் வந்து சாதத்தை வடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய வேலை என்ன அப்படின்னா, சாதத்தை வடிச்சுக்கிட்டு மதியானம் அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்கணும். அப்புறம் பெர்லினுக்கு அவள் கேக் செய்யுங்க மம்மின்னு சொல்லியிருக்கான், பார்க்கலாம். கேக் செய்ய முடிஞ்சுனா செய்வேன். இன்றைக்கி வந்து அவளோட பிறந்தநாள் வந்து காலையில் உள்ள டிஃபனையும் பார்த்தீங்க, மதியானம் லஞ்சையும் பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. நான் வந்து கேக் செஞ்சேன்னா அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். இதோட நம்மளுடைய இதை வந்து முடிச்சுக்கிடலாம் வீடியோவை. ஏன்னா வீடியோ வந்து மாதிரி ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.